வாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு முறை இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா முட்டி வலி பிரச்சனையே வராதுங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரை வச்சு சூப்பரான ஒரு டேஸ்டியான தோசை ரெசிபி எப்படி செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சான்ஸ் தமிழ் ரெசிபீஸ். இந்த கீரை தோசையை பிளெயினாக செய்யாமல் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டும் சேர்த்து நல்லா பொறிய விடலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஒன்றுலேருந்து ரெண்டு சேர்த்துக்குங்க. நல்லா காரமாக வேணும்னா மூணு வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நல்லா ஒன்றுலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை சேர்த்துக்கிறேன். கீரை சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு வேறு ஒரு தட்டில் உடனே கொட்டி ஆற வச்சுக்கலாம். நீங்கள் இதே சூட்டில் விட்டிங்கன்னா புதினா இலைகள் ரொம்ப கருத்து போயிடும், அது வந்து கலரே சேஞ்ச் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள் இருக்கிற சூட்லேயே நான் ஒரே ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். கீரையும் புதினா நல்லா சுருங்கி வந்திருக்கு. தட்டில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். முதலே தண்ணி சேர்த்துட்டோன்னா தோசை மாவில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா குறைக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குறைக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு கால் டம்ளருக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி வந்து இந்த தண்ணியிலே முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க ட்ரை பண்ணணும். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ கையில் தொட்டு பாருங்கள் நல்லா நைஸாக இருக்கணும், குறைக்குறப்பாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இட்லி மாவு இல்லை தோசை மாவு ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மாவில் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. யூஸ்வலாக இட்லி மாவுலேயே தோசை சுடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எந்த மாவாக இருந்தாலும் சரி நல்லா புளிச்சு இருக்கிற மாவில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. தோசை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ மாவு அந்த அளவுக்கு நல்லா தண்ணியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா புளிக்காத மாவில் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துட்டு நல்லா ஒரு 6 to 7 hours நீங்கள் புளிக்க வச்சிங்கன்னா அப்போ கரெக்டாக இருக்கும். இல்லை நல்லா புளிச்ச மாவாக இருக்குது அப்படின்னா டைரெக்டாகவே புளிச்ச மாவில் சேர்த்துட்டு ஒரு 10 to 15 minutes மட்டும் மூடி போட்டு வச்சு அதுக்கப்புறம் தோசை சுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பரான முடக்கத்தால் தோசை ரெடி ஆகிடும். முட்டி வலி இருக்கிறவங்க வாரத்தில் 1 to 2 days சாப்பிடலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி இதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.